இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யானைகளில் வந்து ரெண்டு வகையான யானைகள் இருக்குது. ஒன்று ஆசிய யானைகள், அப்புறம் வந்து ஆப்பிரிக்கா யானைகள். ஆசிய யானைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ரகத்தை சேர்ந்தது தான் ஆசிய ரகம். அதாவது இந்திய ரகம்னு இருக்குது, தாய்லாண்டு ரகம் இருக்குது, அப்புறம் வந்து கம்போடியா, இந்தோனேஷியா, சுமத்ரா யானைகள். அந்த அதாவது ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். சுமத்ரா யானைகள்லாம் ஷார்ட்டாக இருக்கும், குட்டி யானைகளாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியன் எலிஃபெண்ட் வந்து மெஜஸ்டிக்காக இருக்கும். கும்ப யானைகளும் சரி, பெண் யானைகளும் சரி, மெஜஸ்டிக்காக இருக்கும். அசாம் யானைகள் ஒரு டைப் ஆஃப் இருக்கும், பீகார் யானைகள் ஒரு டைப்பு, கேரளா யானைகள் ஒரு டைப்பாக இருக்கும். அது வந்து ஒவ்வொரு முகலட்சணங்கள், கர்நாடகா ஒரு டைப்பில் இருக்கும். இப்போ நம்ம நாய்களில் எப்படி ப்ரீடு பிரிக்கிறோமோ அதே மாதிரி யானைகள்லேயும் வந்து ப்ரீடு இருக்குது. அசாம் ப்ரீடு தனியாக இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஷியேட்டடோடு இருக்கும். அதே மாதிரி கேரளா ப்ரீடுங்கிறது நல்ல அகண்ட காதுகள், நீளமான கை, அந்த மாதிரி ஒரு முகாம்சத்தோடு இருக்கும். அதே மாதிரி இது வந்து பீகாரி வந்து அது ஒரு டைப் ஆஃப் இது, கை வந்து குட்டை கையாக இருக்கும். பீகார் யானைகளுக்கு வந்து கை வந்து நீளமான கை, ரொம்ப நீளமாக வராது, கை குட்டை கையாக தான் இருக்கும். அது இல்லாமல் வந்து இதுதான் வந்து ஒவ்வொரு யானைகளுக்குரிய வித்தியாசங்கள். ஆப்பிரிக்கா யானைகள்லையும் வந்து புஷ் எலிஃபெண்ட்னு சொல்லுவாங்க, இன்னொரு கிராஸ்லேண்ட் எலிஃபெண்ட்னு இருக்கும், அதுலேயும் வந்து நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஆப்பிரிக்கா யானைகளில் பெண் யானைகளுக்கும் தந்தம் இருக்கும். ஆசிய யானைகளில் வந்து ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்காது. அப்படியே தந்தம் இருந்தாலும் இந்த அளவு கையளவு, ஒரு சின்ன அளவு தந்தம் தான் இருக்கும், பெரிய அளவு தந்தங்கள் இருக்காது. இதுதான் வந்து டிஃப்ரென்சியேஷன். அப்புறம் வந்து மக்கனா யானை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மக்கனா யானைங்கிறது வந்து அது ஒரு ஆண் யானை தான். ஆண் யானைகளுக்கு கொம்பு இருக்காது, பெரிய கொம்புகள், தந்தங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தந்தம் இருக்காத யானைகளை மக்கனா யானைகள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ரகமான டைப் ஆஃப் எலிஃபண்ட்ஸ். இதுதான் வந்து யானைகளுடைய வித்தியாசமான, இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அரிய வகை யானைகளோட வித்தியாசமான ஒரு தொகுப்பு இது. அது இல்லாமல் யானையோட வந்து ஆவரேஜ் வெயிட்டு பார்த்திங்கன்னா 3000-4000 கிலோ வரைக்கும் இருக்கும் யானைகள். அது ஆண் யானைகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும், 5000-6000 கிலோக்கள் இருக்கும். ஒரு தாவரம் உண்ணியாக இருக்கக்கூடிய யானைகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 250-300 கிலோ தாவரங்களை தின்னும். காட்டுகள்லேயும் அதை தின்னும், நம்ம வளர்ப்புலையும் அதே மாதிரி தாவரங்கள், அது தென்னை ஓலைகள், அது பனை ஓலைகள், அந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு அது விரும்பக்கூடிய உணவுகளை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வர வரோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 150-200 லிட்டர் தண்ணி குடிக்கக்கூடிய யானைகள். அதே மாதிரி ஒரு யானைகளுக்கு வந்து உடற்பயிற்சிங்கிறது வந்து நடைப்பயிற்சி தான். நடைப்பயிற்சிங்கிற போது கொஞ்சம் ஒரு இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரோ டெய்லி காலையில் ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் போகும்போது அந்த உடல் அசைவுகள் இருக்கும்போது தன்னால் செரிமானம், நம்மளே ஒரு வாக்கிங் போனால் ஒரு உடல் எப்படி ஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி வாக்கிங் போனால் யானைகளுக்கு மிகவும் நல்லது. வாக்கிங் போகிறது வந்து இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, வாக்கிங்கிறது நம்ம தெருக்களில் யானைகள் வரும், ஆசீர்வாதம் வாங்குவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த நடைமுறையவே வந்து ரொம்ப கேள்விக்குறியாக்கி இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து யானைகள் போனாலே அது நம்ம கேட்குறது இல்லை, பக்தர்களாக வந்து கொடுக்குற காணிக்கையை வாங்கி ஆசீர்வாதம் பண்ணுறது வந்து பிச்சைங்கிற பேரில் வந்து ஒரு சில தவறான சித்தரிப்புனால இன்றைக்கி யானை வாக்கிங் போனாலே பயமாக இருக்குது. ஏன்னா வாக்கிங் போனால் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லி அந்த ஒரு கலாச்சாரத்தை வந்து மக்கள் வந்து புரிதல் இல்லாமல் கொண்டு வரனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கிடையாது, வாக்கிங் போகிறதே வந்து இதுக்கு தான். அது வந்து பொதுமக்கள் சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு ஐதீகம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் அந்த காலத்து இந்து சமய வழிபாடு ஐதீகத்தில் வந்து யானை தாவர உண்ணி, தாவரத்தை நிறையா உண்ணி மூலிகைகள் நிறைய விஷயங்கள் சாப்பிட்றதுனால அதோட காற்று பட்டாலே நல்லதுன்னு அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஆசீர்வாதங்கிற ஒரு இது வந்தது, கான்செப்ட். அந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது அதோடய காற்று நம்ம மேலே போடும்போது அது நம்ம இருக்க துஷ்ட சக்திகள் எல்லாம் விலகி நல்ல சக்திகள் உள்ளே வருதுங்கிறது ஒரு ஐதீகம். அப்போ அந்த ஒரு ஆசீர்வாதம் இதுங்கிறது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் பல காலங்களாக கடைபிடித்துட்டு வந்தது. அந்த இப்போ தான் சொல்கிறாங்களே எல்லாம் ஒரு ஃபேஷனேட்டாக போகிறோம், ஒரு வெஸ்டர்னைஸ்டாக போகிறோங்கிறனால அது வந்து அந்த கலாச்சாரம் தெரியாதவர்கள், சமய வழிபாடு தெரியாதவங்க வந்து தே ஆர் கிரிட்டிசைசிங் எலிஃபெண்ட் அது பெக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் கொண்டு வராங்க. அது தவறு, அது கிடையாது. நீங்கள் வந்து முன் பல இதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பல காலகட்டங்களில் அந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் நம்மக்கிட்ட இருந்திருக்கு. அதே மாதிரி உற்சவத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சோழர் காலத்து சேர காலத்து படை பலத்துக்குனாக நம்ம யானை வளர்க்கலை. இப்போ வந்து அதை மேம்படுத்தி கொண்டு போயிட்டோம். ஒரு ஒரு மதிப்புக்குரிய பொருளாக, அது மரியாதைக்குரிய ஒரு விலங்காக வந்து இன்றைக்கி மதித்து அதை வந்து பெரிய பெரிய உற்சவங்களுக்கும் கும்பாபிஷேகங்களுக்கும் மரியாதை கொடுத்து அந்த உற்சவம் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல் மரியாதையாக யானைக்கு வந்து கஜபூஜை நடத்தி அதோட வழிபாடு அதோட தெய்வீக குணங்கள் வந்து அந்த இதில் வரணுங்கிறத சேர்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்து சமய வழிபாடு வந்து அதை மேம்படுத்தி தான் வச்சுருக்கு. அதை வந்து டார்னிஷ் பண்ணுற மாதிரி ஒரு சில ஊடகங்கள்லையும் ஒரு சில
இதுலேயும் வந்து இந்த மாதிரி தவறுதலாக சித்தரித்து யானையை வந்து தவறுதலாக வளர்க்குறோம், தவறுதலாக இருக்கும், யாரும் தவறுதலாக வளர்க்கலை, யானையை மேம்படுத்தி தான் வச்சுருக்கோம். ஒரு சொல்லப்போனால் ஒரு கன்சர்வேஷன் பண்ணி தான் நம்ம வச்சுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து காட்டில் அழிந்துக்கிட்டு இருக்க ரேட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், காடுகள் அழிந்துக்கிட்டு இருக்க எண்ணிக்கையை நீங்கள் எடுத்தாலே தெரியும் எத்தனை யானைகள் வந்து இன்றைக்கி காட்டில் இறந்துக்கிட்டு இருக்கு. அதை காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்க ஒரே கலை இப்போ நாங்கள் வளர்த்துக்கிட்டு வர இந்த யானை கலைனால தான். யானை பாகுங்கிற ஒரு கலை இன்றைக்கி இல்லைன்னா இந்த யானைகள் இங்கே நாட்டில் இருக்கிறதுக்கு அரிய ஒரு பொருளாக தான் நீங்கள் பார்க்கணும். ஃபோட்டோஸில் மட்டும் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் போயிட்டுருக்க நிலவரத்தில் காப்பாற்றி நீ கொண்டு போகிற ஒரே இது வந்து எங்கள் மூலமாக தான், இந்த மாதிரி வாரிசுகள் மூலமாக யானை தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக மட்டுமே தான் இந்த யானையை இன்றைக்கி காப்பாற்றிக்கிட்டு வருது. இன்றைக்கி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களோட சிரமம் உங்களுக்கு தெரியாது இல்லை. யானையை காட்டிலையும் பிரச்சனை, ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் எங்கே பார்த்தாலும் அந்த சின்ன தம்பியிலேருந்து ஏகப்பட்ட யானைகள் வந்து இன்றைக்கி இறந்துட்டுருக்கு. பெட்ரோல் குண்டு வீசி அது காது எரிஞ்சு ஒரு யானை இறந்துச்சு. அதே மாதிரி வந்து பைனாப்பிளில் வந்து வெடிமருந்து வச்சு அது தெரியாமல் அதை சாப்பிட்டு இறந்தது. அதே இல்லாமல் ஹெர்பஸ் வைரஸுங்கிற ஒரு கொடிய நோய் தாக்கி குட்டி யானைகளை 10 வயசு கீழே இருக்க யானைகள் இன்றைக்கி வந்து அதிவேகமாக இறந்துக்கிட்டு வருது. கொரோனா வைரஸ் மாதிரி ஹெர்பஸ் வைரஸ்க்கு மருந்தே இல்லை இன்னும். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. இது மாதிரி நாங்கள் முன்னெடுத்து போகிற ஒரு சில விஷயங்கள்னால தான் இதெல்லாம் வந்து பாதுகாத்து மேம்படுத்தி கொண்டு போகணும், அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டு செல்லணும், ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கோடு தான் யானை வளர்ப்பில் இருக்கும். அதை வந்து புரியாமல் யானை எதுக்கு இங்கே வளர்க்குற, நீ போய் காட்டில் விடனா காட்டில் இந்த யானைகள் இருக்காது. ஆனால் இந்த யானைகள் வந்து நம்ம வளர்த்து, இப்போ நாயை வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க, ஒரு நாயை போய் தெருவில் விட்டால் அதான் வளர்ந்துருமா, அது போய் எங்கே ரோட்டில் அடிபட்டு செத்து போகும், அதே நிலைமை தான் இருக்கும். காட்டில் வளர்க்குற யானைகள் காட்டில் தான் இருக்கும், நாட்டில் வளர்க்குற யானைகளை கொண்டு போய் காட்டில் விட முடியாது. அது தெரியாமல் சில மூடர்கள் வந்து அறியாமையில் பேசுகிறாங்க. அறியாமையில் இருக்கவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து யானைகள் வேர்வை சுரப்பி கிடையாது, அது வேர்வை வந்து வராது, வேர்வை சுரப்பிங்கிற அந்த கிளான்ஸே கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு ஹீட்டாக உடம்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் ரொம்ப உஷ்ணத்தில் வந்து இதான ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகி அதோடய கண்ணு வழியாக தான் வந்து நீர் வடியும். அது நீர் வடியும் போது அதோடய இது புரிதல் என்னென்னா உடம்பு ரொம்ப சூடாகிடுச்சு அதனால் கண்ணில் நீர் வடியும்னு. அது சில பேர் தவறுதலாக என்ன நினைப்பாங்க, போகிற வரம் என்ன நினைப்பாங்க, ஐயோ யானை அழுகுதியா, யானையை போட்டு கொடுமைப்படுத்திட்டாங்க, இவங்க சாப்பாடே போடாமையே கொண்டிருக்காங்க, அதனால தான் யானை கதறி கதறி அழுகுதியா, அது கிடையாது. யானைக்கு உஷ்ணமாகி யானை கண்களில் வழியாக தான் அது நீர், ஏன்னா ஒரே சுரப்பி வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு உடம்புல எங்கே எல்லா இடத்துலையுமே வந்து சுரப்பிகள் வெளியில் வர வேர்வை சுரப்பிகள் இருக்கிறனால வெளியில் வருது அந்தந்த இடத்துல உடம்புல. யானைக்கு அப்படி வராது, யானை எப்பயுமே பார்த்தா ட்ரையாக தான் இருக்கும். அதோடய இதை ஸ்கின்னை தொட்டு பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும், அதில் ஏதாவது ஈரப்பதமோ இதுவோ இருக்காது. அது ஒரே இடத்துல வந்து அந்த செக்ரிகேட் ஆகி அந்த உஷ்ணத்தை வெளியே கொண்டு வர்றது கண்ணோட இதில் இருந்தான், அந்த இதுலேருந்து தான். அதனால தான் அந்த யானைக்கு ஒரு சில நேரத்தில் நீர் வழியும். அப்போ நம்ம உஷ்ணத்தை வந்து கவர் பண்ணும் போது தான் அந்த திருவிழாக்கள் நேரத்தில் நம்ம ஒரு ஜூல் போடுவோம். ஜூல் மேலே இதுனா அந்த உஷ்ணம் வந்து ரொம்ப உள்ளே இறங்கக்கூடாது. அலங்கார பொருளாக வந்து அது வந்து உஷ்ணத்தை அடக்கி வைக்கிறதுக்காக போடுறதில்ல, அது உஷ்ணம் வந்து ரொம்ப டைரக்ட் சன்லைட் பட்டால் உங்களுக்கு எப்படி எரியும், அது மேலே மேலே ஒரு போர்வை போட்டாங்க, அது தெரியாமல் ஒரு சில பேர் விமர்சிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருளை போட்டு அது யானைக்கு வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக ஆயிடுது, அதனால தான் யானை கிறுக்கு பிடிச்சி போய் மெண்டலாகி ஓடுது, அதெல்லாம் கிடையாது. அது எல்லாமே அறியாமையினால் பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வு ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறேன். ஏன்னா அது ஜூல் போடுறதுக்கு காரணம் அந்த வெயில் தாக்கும் போது அந்த வெயில் தாக்கம் நேரடியாக யானைக்கு செல்லாது, அந்த ஜூல் வந்து அதை மறைக்குது, ஒரு நெத்திப்பட்டா அதை மறைக்குது. அப்படிங்கும்போது எவ்வளோ வெயில் வந்து உங்களை தாக்கும், ஒரு அம்பர்லா பிடிச்சி நீங்கள் கூட எதுக்கு கொண்டு போகிறீங்க, வெயில் உங்கள் மேலே தாக்காமல் இருக்க, அதே கான்செப்ட் தான். அப்போ யானையை அதை எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வேளை குளிப்பாட்டும், காலையில் ஒரு வேளையும், ரொம்ப அதிகமான வெயில் உள்ள நேரத்தில் ரெண்டு வேளை, சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி போல் அப்போ ரெண்டு வேளை குளிப்பாட்டி யானையோட உஷ்ணத்தை குறைக்கிறோம். இப்போ யானையோட உஷ்ணம் வந்து டே டு டே அன்றைக்கி வந்து ஒரு சன்னு வந்து உக்கிரமாக இருக்குது, அன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா நம்மளே ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கிறோம். அது மாதிரி வந்து இப்போ காட்டில் இருக்க யானைகள் எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு களிமண்ணான இடம் இருக்குது, ஒரு சகதியான இடத்துல போய் நிறைய பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம், அந்த அதில் போட்டு பரலும் உள்ளு உருண்டு எந்திரிக்கும் வைக்கும், அது ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னா அந்த சன்க்ரீம் ப்ரொடெக்ஷன் மாதிரி அந்த மட்டு வந்து என்னாகும், அந்த களிமண் வந்து அது மேலே வந்து பூசிக்கிட்டுச்சுன்னா அது வந்து சன் வந்து அதோட பாதிப்பு உள்ளே இறங்காது. அதனால தான் அந்த சன் அந்த இதில் போய் இந்த மட்டில் போய் விளையாடுறது, குட்டியான இருந்து எல்லாம் போய் புரண்டு கிரண்டு எந்திரிக்கும் போது அந்த உஷ்ணம் வந்து ரொம்ப சிவியராக தாக்காது யானையை, அந்த மாதிரி இருக்கிறனால தான் அது அப்படி நடந்துக்குது. அதே மாதிரி நம்ம போய் இதில் போய் விளாட விட்டோன்னு வைங்க, எல்லா இதுவும் அப்பி, அப்புறம் நம்ம அதை கழுவுறதுக்குன்னே தனியாக ஒரு வாரம் 10 நாள் ஆகிடும், அப்படி நம்ம விளையாட விட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வேளை அதை குளிப்பாட்டி அதை உஷ்ணத்தை குறைச்சிடும். ரொம்ப உக்கிரமாக இருக்கிற நேரத்தில் ரெண்டு வேளை குளிப்பாட்டுவோம், மழை காலத்தில் ஒரு வேளை குளிப்பாட்டுவோம். இப்படி குளிப்பாட்டும் போதே யானைகள் வந்து திடகாத்திரமாக இருக்கிறது,
காட்டில் இருக்க யானைகளோட ஆவரேஜ் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40-50 தான். இது வந்து 70 வரைக்கும் நம்ம, ஏன்னா இந்த நடைமுறைகள் வேறு, அது வேறு, இது வேறு. காட்டில் இருக்க மாதிரி நம்ம அவுத்து விட்டுட்டு போய் மண் சகதி மண்ணில் போய் விளாடுனா அதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது அது பழக்கம் கிடையாது. அது வந்து என்னத்தை வேணாலும் தின்னு அது வந்து உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு அந்த அந்த மூலிகைகள் நிறையா விஷயங்களை வந்து சாப்பிடுது. அப்படிங்கும் போது மட்டு கிட்டு எதில் விழுந்தாலும் எந்திரிச்சாலும் அது திருப்பி கொண்டு போய் தண்ணியில் நினச்சி இது பண்ணிடுது. நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஒரு ப்ரொடக்டிவான என்விரான்மெண்ட்டில் வளர்க்கும் போது அது எல்லா விஷயங்களையும் செய்ய வைக்க முடியாது. மண்ணில் போய் நீ விளாடு வெய்யின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா அது ரொம்ப இதாகிடும். அப்புறம் வந்து நம்ம அதை கொண்டு போய் அதை திருப்பி கொண்டு வந்து அதை குளிப்பாட்டி திருப்பி அதை நம்ம நார்மல் ஸ்கின் டோனுக்கு கொண்டு வரது ரொம்ப டயர்லெஸ் ப்ராசஸ். அது வந்து ஒரு ஒரு லென்த்தியான ப்ராசஸ். அது வந்து குட்டு அப்படின்னா, குட்வில் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த மாதிரி காட்டில் விட்டுருந்தோம்னா அது ரைட். அப்போ நம்மளோட நேச்சர் ஆஃப் இதில் என்ன, அப்போ நம்ம ரெண்டு வேளை குளிப்பாட்டுறது தான் அதுக்கு உகந்ததாக இருக்கும். ஒரு யானையோட குணாதிசயங்கள் இவ்வளோ இருக்கா, எனக்கே வந்து கொஞ்சம் தாங்க தெரியும். இதை இவங்க சொன்னதை கேட்டதுக்கப்புறமா நானே வந்து பயங்கர ஆச்சரியத்தில் தான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா அடுத்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யானையோட வளர்ப்பு முறை. ஸோ யானையை வளர்க்கறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, கண்டிப்பாக தெரியும். யானையை கட்டி சோறு போடுறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம்னு சொல்லி நம்ம ஊரில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் யானையை எப்படி வளர்க்க போகிறாங்க, யானையோட வளர்ப்பு முறை எப்படி அப்படிங்கிறதான் வந்து அடுத்த எபிசோட நம்ம ஹரிஷ் சாரோட பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த எபிசோட பார்த்துட்டு இருங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த எபிசோட வந்து உங்களை சந்திக்க வரேன். அண்டில் தென்ஸ், பை ஃப்ரம் சரண்குமார்.